முடிஞ்ச வரைக்கும் படிங்க, எல்லாரையும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, எல்லா தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அம்பேத்கர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பெரியார் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, காமராஜர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து இன்னைக்கு உங்கள் டேக் ஹோம் மெசேஜ், சரிங்களா? இது நிறைய பேர் சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அதெல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ எந்த சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்றதான் இன்றைய ஒரு புதிய பழமொழி, சரிங்களா? ஸோ அடுத்து போர் அடிக்கிறேன்னா ரெண்டே நிமிஷம் தான் முடிச்சிடுறேன். இப்போ அடுத்து நீங்கள் தாங்க நாளைய வாக்காளர்கள். அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. ஆனால் பாருங்கள், நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணையை குத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு, அதுதான் இப்போ நாம்பளும் செஞ்சிட்ருக்குறோம். இது இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது. சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன, ஒரு 15 கோடி ஆச்சா? ஒருத்தர் வந்து ஒரு 15 கோடி செலவு பண்ணுறாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கணும்? சும்மா யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் காமன் சென்ஸ். இதெல்லாம் வந்து உங்களுடைய உங்கள் எஜுகேஷன் சிஸ்டமில் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேங்க. ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய், அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்கள். சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை தானே இது. கண்டு நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்குங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்கள் தான் அடுத்தடுத்த வருஷத்தில் வரப்போகிற ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக வரப்போகிறீங்க. ஸோ இது இதை நான் ஏன் இதை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன்னா, இது எப்போ நடக்குதோ அப்போ தான் உங்களுடைய அந்த கல்வி முறையே வந்து ஒரு ஒரு முழுமை அடைஞ்சதாக நம்ம எடுத்துக்கலாங்க. அண்ட் ஃபைனலி ஒன் ஸ்மால் ரிக்வெஸ்ட்டுங்க, உங்களுடைய கிளாஸ்லேயோ இல்லை உங்களுடைய தெருவிலையோ இந்த தேர்வில் வெற்றி பெறாத மாணவர்கள்னு இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுங்க. எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணுறது எவ்வளோ சுலபம்னு எடுத்து சொல்லுங்கள். தோல்வி அடைஞ்ச அவங்க நீங்கள் கொடுக்குற தைரியத்தில் அவங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னா அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பரிசாக நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ வெற்றி அடைஞ்சவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தோல்வி அடைஞ்சவங்க சீக்கிரமாகவே வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எக்காரணத்து கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் எந்த தவறான முடிவுகள் எடுக்காமல் லைஃப்பில் முன்னேறி செல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் தைரியமாக, நீங்கள் நினைக்கிறத தைரியமாக முன்னெடுத்து செய்யுங்க. அண்ட் யா, இது நான் அப்பயே சொல்லணும்னு நினச்சேன், உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்குங்க. உன்னால் இது முடியாது, உன்னால் அது முடியாது, இது சரியில்லை, அது சரியில்லை, இது ஓடாது, எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தன் இருப்பான், உங்களுக்குள்ள ஒருத்தி இருப்பா, அவன் என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான், அதை மட்டுமே கேளுங்க. ஸோ வந்த எல்லாருக்குமே நன்றிகள். வளர்ப்போம் கல்வி, வளர்க்க என்னுடைய குட்டி நண்பா நன்பீஸ். தேங்க்யூ.